ஹாய், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி காஸ்பிள் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னென்னா, எரிச்சலாக இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்னடா எரிச்சலாக இருக்கிறது காஸ்பிளா? என்னடா என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நமக்கே தெரியாமல் இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் எப்போயோ ஒன்று நடந்திருக்கும், அதை நினச்சி நினச்சி எரிச்சலாகிறது, இல்லை டக்குன்னு ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லும் போது டக்குன்னு அப்படியே எரிச்சலாகிறது, கோவப்படுறது அப்படின்லாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கும்ல, நமக்கே தெரியாமல். ஸோ பைபிள் என்ன சொல்லுது எரிச்சலை பற்றி அப்படின்னா, இது கோபம் கிடையாது, எரிச்சல். ஸோ அந்த எரிச்சலை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ பைபிள் என்ன சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 37:8 வசனத்தில், கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஸோ எரிச்சல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோமா? பொல்லாப்பு செய்வோமா? ஸோ பொல்லாப்பு செய்கிறதுக்கு ஏதுவான எரிச்சலை விட்டுவிடு, அது உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வசனமே சொல்லுது. இன்னொன்று ஒரு இன்னொரு வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4:26 வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. என்னவா, சூரியன் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணுமா, நம்மளுடைய அந்த எரிச்சல் தணிஞ்சு போயிடணுமா. ஸோ நம்ம எரிச்சலாக டெய்லி இருந்து காலையில் எழுந்தவனுமே எரிச்சல், தூங்கும் போது எரிச்சல், நடக்கும் போது, அதாவது நம்ம லைஃப் அந்த டே டு டே லைஃப்பில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு, கோபமாக, எரிச்சலாக அப்படியே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கவே இருக்காதிங்க. அது வந்து பர்சனலாக நம்ம மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை முறிச்சிடும். இரண்டாவதாக ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அது பாதிக்கும். ஏன்னா நம்ம எரிச்சலாக இருக்கும் பொழுது பாவம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ நம்ம கோபமாகவோ எரிச்சலாகவோ இருந்தோம்னா பாவம் செய்கிறதுக்கான அந்த தாட்டை வந்துடும். அவங்கள பற்றி தப்பாக நினைப்போம், தப்பாக பேசுவோம், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு விரோதமாக செஞ்சுருவோம். ஸோ அது பாவத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த எரிச்சலுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் நமக்குள்ளே இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், அன்பை செலுத்துங்க. பைபிளெல்லாம் சொல்லுது முடிஞ்ச வரைக்கும் லவ் பண்ணணும். எப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நேசித்தது போலவே நம்ம பிறரை நேசிக்கணுமா. ஸோ அன்பை பகிர்ந்து, அன்பை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது இந்த எரிச்சலில் இருந்தால் நம்ம வெளியில் வர முடியும், வந்துடணும். ஸோ எரிச்சலாக இருக்காதிங்க, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்காதிங்க. உங்களை பார்த்தாலே உங்கள் ஃபேஸில் ஒரு அந்த 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 சந்தோஷத்தினால, அந்த சமாதானத்தினால ஜனங்க வந்து உங்ககிட்ட பேசணும். இவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் சில பேருக்கு, ஐயோ இந்த ஆளுக்கிட்ட பேசவே முடியாதுப்பா, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்தாலே அன்பான ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். எரிச்சலாக இருக்காதீங்க, அன்பாக இருங்க. ஓகே, பாய்.